friends, இன்னைக்கு நம்மளோட 3rd class race ல TNPSC க்கு ஜாயின் பண்ணங்க அப்படினு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன டாபிக் மார்னிங் போச்சு அப்படினா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி எடுத்தாங்க. பயாலஜில வந்து பாத்தீங்க அப்படினா மொத்தமா நமக்கு 8 டாபிக் வந்து சிலபஸ்ல இருக்குது. அதல வந்து நீங்க சுற்றுச்சூழல் மேலாண்மை எடுத்தாங்க. அப்புறம் செல்னா என்ன அப்படினு சொல்லி செல் பத்தி ஃபுல்லாமே வந்து எல்லா டீடைலா வந்து நல்லா புரியிற மாதிரி அந்த மேம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு மார்னிங் மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். டெய்லியும் வந்து கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் போகும். இப்ப ரெண்டு நாள் எக்கனாமிக்ஸ் போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேவும் செகண்ட் டேவும். இப்ப இன்னைக்கும் நாளைக்கும் வந்து எங்களுக்கு பயாலஜி கிளாஸஸ் வந்து இருக்கும். அப்புறம் மதியத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் வந்து கொடுத்து சர்க்கிளா ஒரு 4 பேரா குரூப் குரூப்பா உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. அதுல வந்து லாஸ்டா வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. அதனாலயே வந்து எல்லாரும் அங்கேயே வந்து படிச்சிருவோம். இன்னைக்கு வந்து மத்த எல்லாருக்கும் என்ன படிக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா பெரியாரு, காமராஜர், அண்ணா, ராஜாஜி அவங்க எல்லாம் வந்து படிக்க சொல்லிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஏற்கனவே கிளாஸஸ் போயிருச்சு அப்படிங்கறனால நாங்க இப்பதான் ரீசெண்டா ஜாயின் பண்ணோம் அப்படிங்கறனால எங்களை வந்து 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேம் புக் வந்து படிக்க சொன்னாங்க. 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேம்ல வந்து நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. நேத்து 7th தமிழ் ஃபர்ஸ்ட் டேம் கூட நாங்க ஈஸியா படிச்ச மாதிரி இருந்துச்சு. 2 யூனிட் அங்கேயே உட்காந்து படிச்சு முடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து 1 யூனிட் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. அந்த அளவுக்கு வந்து 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேம்ல வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி பாக்ஸஸா நம்ம படிக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. அதான் வந்து இன்னைக்கு எங்களுக்கான ஷெட்யூல் வந்து போச்சு. நாளைக்கும் பயாலஜி கிளாஸ் தான். ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் எங்களுக்கு நடத்திருந்தாங்க இல்லையா, அது வந்து நாளைக்கு மதியம் வந்து சர்க்கிள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்னென்ன படிச்சோம் அப்படின்னா பயாலஜில இன்னைக்கு எங்க கிளாஸ் நோட்ஸ் தான் நான் எடுத்தது. இன்னைக்கு செல்னா என்ன, அதுல வந்து என்னென்ன இருக்குது, செல், சுகர், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், அப்புறம் ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, அந்த மாதிரி செல்ல சுத்தி இருக்கிற செல்ல இருக்கிற எல்லா ஒரு பார்ட்ஸா வந்து என்னென்னு சொன்னாங்க. எதாவது பிளான்ட் செல்ஸ்ல இருக்கும், எதாவது அனிமல் செல்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் லைசோசோம்னா என்ன, ரைபோசோம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியா வந்து விளக்கம் கொடுத்தாங்க. நல்லா ஈஸியா புரியுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியானா என்ன, அடுத்து குளோரோபிளாஸ்ட், அதாவது குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி பிளாஸ்ட்ல 3 இருக்கு, அதை பத்தி டீட்டெயிலா எல்லாமே சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோரோபிளாஸ்ட்ல வந்து என்னென்ன நடக்குது, அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நுண்குமிழ்கள் பத்தி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து சென்ட்ரியோல், அப்புறம் என்டோபிளாஸ்ட், வலைப்பினல், இதெல்லாமே வந்து சொல்லி முடிச்சாங்க. இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா செல் பத்தினது. அடுத்து தாவர செலுக்கும் விலங்கு செலுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து தெரிஞ்சுக்க சொன்னாங்க. ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் எப்படியாவது வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ப்ரோகேரியாட்டிக் செல்னா என்ன, யூகேரியாட்டிக் செல்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து இன்னைக்கு சொன்னாங்க. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் எடுத்தது சுற்றுச்சூழல் மேலாண்மை. அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்போ எக்கோசிஸ்டம்னா என்ன, உணவு சங்கிலினா என்ன, உணவு வலைனா என்ன, அடுத்து ஹெர்பிவோர், கார்னிவோர், ஆம்னிவோனா என்னன்னு சொல்லிட்டு, அடுத்து ஒவ்வொரு பாதுகாப்பு சட்டம் ஒவ்வொரு வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு, அடுத்து வந்து இதுல சின்ன சின்ன ஹின்ஸ் முக்கியமானதா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸா வந்து சொல்லி முடிச்சாங்க. அடுத்து திடக்கழிவு மேலாண்மையில 5-6 வந்து இப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு டஸ்ட்பின் வந்து எந்தெந்த கலர்ல எது போடணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தான் இன்னைக்கு சொன்னாங்க. இதோட இந்த டைட்டில், அதாவது இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்.